Taste the daily. பாஜக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 200க்கும் மேற்பட்ட பெரும் ரயில் விபத்துக்கள் நிகழ்ந்திருப்பதாகவும் இதில் 351 பேர் பரிதாபமாக பலியாகி இருக்கிறார்கள், 970 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அதிகபட்சமாக தென்கிழக்கு ரயில்வே மண்டலத்தில் 10 ரயில் பெரும் விபத்துக்கள் நிகழ்ந்திருக்கிறது. இதில் மட்டுமே 297 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள், 637 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். தென் மண்டலத்தில் அதிக விபத்துகளில் 297 பேர் அதிகபட்சமாக உயிரிழந்திருப்பது ரயில்வே பயணிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த 126 நாட்களில் மட்டும் 55 ரயில் விபத்துகள் நடைபெற்றிருப்பதாகவும் ஒட்டுமொத்தமாக நாட்டில் உள்ள ரயில் பயணிகள் மத்தியில் இந்த விபத்துகள் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சாதாரண மக்கள் முதல் நடுத்தர மக்கள் வரை அனைத்து தரப்பு மக்களும் ரயில் பயணம் எதுவாக இருக்கும், நேரம் குறைவு, உடல் சோர்வு குறைவு உள்ளிட்ட பல்வேறு நல விஷயங்கள் காரணமாக ரயில் பயணங்களை மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சமீப காலமாக ரயில் பயணம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அதிகபட்சமான விபத்துகளும் அது சார்ந்த அச்சுறுத்தல்களும் காரணமாகவே பயணிகள் மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு குழப்பம் நீடித்து வருகிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய கடந்த 5 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட பெரும் ரயில் விபத்துக்கள் நிகழ்ந்திருப்பதாகவும் இந்த ரயில் விபத்துகளில் 351 பேர் பரிதாபமாக பலியாகி இருப்பதாகவும் இதில் 970 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய தகவல் தெரிவிக்கிறது. அந்த தகவலில் தென்கிழக்கு ரயில்வே மண்டலத்தில் 10 பெரும் ரயில் விபத்துக்கள் நிகழ்ந்திருப்பதாகவும் இதில் 297 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருப்பதாகவும் 637 பேர் அதிகமாக படுகாயமடைந்திருப்பதாகவும் கூறுகிறது. அதிகபட்சமாக இந்த தென்கிழக்கு ரயில்வே மண்டலத்திலே இந்த விபத்துக்கள் 10 விபத்துக்களாக இருந்தாலும் பலியினுடைய எண்ணிக்கையும் இதில் காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் பாஜகவினுடைய ஆட்சியிலே 126 நாட்களில் 55 ரயில் விபத்துக்கள் நிகழ்ந்திருப்பதாக ஒரு புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இந்த புள்ளி விவரங்களை பார்க்கிற போது ரயில் பயணிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த சனிக்கிழமை அன்று திருவள்ளூர் மாவட்டம் கபரப்பேட்டையில் பகுமதி விரைவு ரயில் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. நின்றிருந்த சரக்கு ரயில் மீது அந்த ரயிலானது மோதி இருக்கிறது. அதாவது பிரதான சாலையில் செல்ல வேண்டிய பகுமதி ரயில் விரைவு ரயில் லூப் சாலையில் சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனித தவறு காரணமாகவே இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இந்த கோர விபத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாக ரயில்வே நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டாலும் கூட அங்கு இருந்த ரயில்வே அந்த ஏசி கோச்சிகள் 7 பெட்டிகள் அதே போன்று ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட ரயில் பெட்டிகள் தடம்பரண்டு 2-3 நாட்கள் ஒட்டுமொத்தமாக வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ரயில் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கி இருக்கிறது. எனவே ரயில்வே துறை முழுக்க முழுக்க மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ரயில்வே துறை இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். ரயில் பயணத்தை பாதுகாப்பான ஒரு பயணமாக உறுதி செய்ய வேண்டும். ரயில் பயணிகள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அச்சத்தை போக்குவதனுடைய முழு பொறுப்பை ரயில்வே துறை ஏற்க வேண்டும் என்பதே ரயில் பயணிகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. சமீப காலமாக நிகழக்கூடிய மனித தவறுகள் காரணமாக நிகழக்கூடிய இந்த விபத்துக்கள் என்பது ஒட்டுமொத்தமாக ரயில் பயணிகளை அச்சமுறை செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.